ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு ஆறாவது நாள் நம்ம கமலஹாசன் அவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் தமிழனில் நீங்கள் எதுக்கடா பிரியங்காவை திட்டின கமல்னு போட்ட அப்படின்னு நீங்கள் எல்லாமே கொதிச்சிருப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கே நல்லாவே புரியுங்க நம்ம கமலஹாசன் சார் வந்துட்டு தற்போது என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு ஒரே ஃபார்முலா தான் தடை கற்களெல்லாம் உடைச்சிட்டு முன்னேறிக்கிட்டே இருக்கணும் ஆனால் வெற்றி இறுதி இலக்கல்ல வெற்றி வந்துட்டு ஒரு தொடர் நிகழ்வு தான் அந்த தொடர் நிகழ்வை நோக்கி இவங்க நகர்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம கமலஹாசன் சார் பேசியிருக்காரு எனக்கு வந்தாங்க நான் அப்படியே ஒப்பிச்சேன் ஸோ சோ கமலஹாசன் வந்துட்டு கடைசியாக சொன்ன வார்த்தை இவங்க வெற்றியை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்களா தான் மேட்ரு சோ இந்த வாரம் முழுக்க இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத பத்தி பேசுவார்ல இந்த வாரத்துல பலமுறை இவங்க எல்லாருமே அதாவது போட்டியாளர்கள் எல்லாம் சொன்ன வார்த்தை சீசனில் அதாவது இதுக்கு முன்னாடி இந்த சீசன்லாம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இதில் பிரியங்கா விஷயங்கள் அதாவது பிரியங்காவோட ஃபேஸை காமிச்சாங்க எப்பவுமே நம்ம கமலஹாசன் சார் வந்தாருன்னா வெள்ளிக்கிழமை எபிசோடு எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் போட்டியாளர்களை போய் பார்ப்பாரு ஆனால் இந்த முறை வந்துட்டு போட்டியாளர்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறத காமிச்சாங்க பிரியங்கா சோகமாக உட்காந்துட்டு இருக்குது அபிஷேக் சோகமாக உட்காந்துட்டு இருக்குது இது எல்லாத்தையுமே வந்துட்டு காமிச்சாங்க காரணம் ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம கமலஹாசன் அவர்கள் எல்லாரையுமே வெளுத்து வாங்கியிருக்காருன்றது தெளிவாக தெரியுது அதுவும் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க பிரியங்கா எதுக்காக காட்டும்போது அவ்வளோ சுகமாக உட்காந்துட்டு இருந்தாங்க தான் மிகப்பெரிய கேள்விக்குரியே இதுக்கு ஒரே தான் இருக்க முடியும் நம்ம கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு லைட்டாக கொஞ்சமாக திட்டியிருப்பாரு அப்படின்றதுல டவுட்டே கிடையாது ஏன்னா பிரியங்கா வந்துட்டு பிக் பாஸை பெருசு நைட்டி திருடேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்னதான் வந்துட்டு பிரியங்கா காமெடிக்காக ஃபன்னுக்காக பண்ணிட்டு இருந்தாலும் பிக் பாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நிறைய மரியாதை இருக்கும் அந்த வார்த்தை வந்துட்டு என்ன சொல்றது அந்த பிக் பாஸ்க்கு உயிர் கொடுக்கதே அந்த வாய்ஸும் அந்த பெயரும் தான் சோ அப்படிப்பட்ட விஷயத்த பிரியங்கா கிண்டலா பேசுறதுக்காக தான் அப்படி பேசினாங்க பட் அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் காட்டமா கமலஹாசன் சார் சொல்லியிருக்க நிறைய வாய்ப்பு அதனால தான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க பிரியங்காவிட மூஞ்சி அந்த இடத்துல அவ்வளோ வாடி இருந்துச்சு அதை க்ளோஸ் அப்லயும் வந்துட்டு கேமரா காமிச்சிருக்காங்க சோ அதை பிரமோ நீங்க பொறுமையாக பாத்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ பிரியங்காவோட ஃபேஸ் அந்த அளவுக்கு வாடி இருக்கிறது அபிஷேக் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுவும் கமல் சார் எபிசோடில் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அபிஷேக் சிபி தென் பிரியங்கா அப்புறம் நிரூப் இவங்களுடைய மூஞ்செல்லாம் வாடி போயிருக்கிறத வச்சு பார்க்கும்போது நல்லா தெரியுது கமலஹாசன் சார் வந்துட்டு போட்டியாளர்களை திட்டியிருக்காரு திட்டலனா கூட வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு போன வாரத்தில் நீங்கள் பண்ண சின்ன சின்ன தவறுகளை வந்துட்டு கமலஹாசன் சார் சுட்டி காமிச்சிருக்காரு அப்படின்றதும் தெளிவாகவே புரியுது ஸோ இந்த காரணத்தினால்தான் போட்டியாரோட ஃபேஸே வந்துட்டு ரொம்பவே டல்லாக இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியுது அதனால தான் அந்த ப்ரோமோவில் நடுவில் ரெண்டு ஷார்ட் காமிச்சாங்க ஒன்று நம்ம அபிஷேக் சிபி இன்னொன்று பிரியங்கா இவங்க எல்லாரோட ஃபேஸும் ரொம்ப வாடி போயிருந்துச்சு ஸோ இதை வச்சு தான் நான் கம்ப்ளைண்ட் போட்டேன் ஸோ கண்டிப்பாக இவங்க எல்லாருமே வந்துட்டு கமலஹாசன் சார் கையில் பயங்கரமாக திட்டியிருக்காங்க அப்படின்றது ஸோ இது உண்மையாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது ஸோ ரெண்டாவது ப்ரொமோவோ பார்க்கறது மட்டும்தான் ஸோ அது வரைக்கும் உங்களை மாதிரியே நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்